ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஷாலிஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் க்ளோயிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கியப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த ஆசையினால் நம்ம வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற கண்ட கண்ட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கி போட்டு யாருக்கு என்ன ஸ்கின் டைப்புன்னு தெரியாமல் நம்ம ஸ்கின்னை நாமளே வந்து ஸ்பாயில் பண்ணிப்போம் பட் ஆயுர்வேதிக்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து பெரிய ஸ்கின்னுக்கு வந்து பாதிப்பு தரா மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆயுர்வேதிக்கில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கின்னை வந்து த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறாங்க வாதா பித்தா கபான்னு அதுக்கப்புறமா அந்த கேரளா ஆயுர்வேதிக்கில் இருக்கவங்க வந்து அந்த ஸ்கின்னை வந்து இன்னமும் த்ரீ டைப்ஸில் வந்து பிரிக்கிறாங்க அது என்ன டைப்னால் குணம் ரூபம் வயட்ஸாகுன்னு குணம்னால் இன்னர் பியூட்டி ரூபம்னா அவுட்டர் பியூட்டி எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸு வயட்சாகுன்னா அவங்களுடைய ஏஜை வந்து டிபெண்ட் ஆகுற மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே என்ன சாப்பிட்ணும் வெளியில் என்ன அப்ளை பண்ணணுன்ற மாதிரி அவங்க நிர்ணயித்து கொடுக்குறாங்க நம்ம பாடியிலேயே மிகப்பெரிய ஆர்கன் எதுன்னா அது ஸ்கின்னு தான் அது ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஏஜிங் வந்து வராது அதே நேரத்தில் வந்து முகப்பரு கரும்புள்ளிகள் அதுக்கப்புறம் சூரியனால் ஏற்படக்கூடிய கருமை இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வராது நம்ம ஸ்கின் எப்பவுமே வந்து எங்காக ரொம்ப சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்கும் ரிங்கிள்ஸ் இல்லாமல் சேகிங் இல்லாமல் எப்பவுமே ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இப்போ அது என்னென்னதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேரளா ஆயுர்வேதிக் டிப்ஸில் வந்து க்ளோயிங் ஸ்கின்னுக்கானது இதுதான் ஃபஸ்ட்டு இது எப்போவுமே ரா மில்க்கு தான் அவங்க வந்து ரொம்பவே வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க பசும்பால் அதாவது காய்ச்சாத பசும்பால் பச்சை பசும்பால் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளன்சிங் ஏஜென்ட் நம்ம வந்து தூங்கி எழுந்த உடனே சோப்பு போட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஒரு காய்ச்சாத பசும்பாலில் வந்து தேவையான அளவு நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு காட்டன் பாலை வச்சு நம்ம ஃபேஸு நெக்கு நம்ம எந்த இடம்லாம் வந்து சல்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடம்லாம் வந்து நல்லா வந்து டீப்பாக வந்து தொடைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா டீப்பாக தொடைச்சி எடுக்கும்போது நம்ம ஸ்கின் நல்லா வந்து கிளன்ஸ் ஆகும் அந்த டீப்பில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வந்துடும் ப்ரீ மேக்கப் டேர்ட்ஸும் வந்துடும் ஸோ நமக்கு ப்ரீ மேக்கப் டேர்ட்ஸு நமக்கு வந்து இல்லாததுனால நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸ் வராமல் நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து க்ளோயிங்காக இருக்கும் செகண்ட் டிப்பு இது ரொம்ப முக்கியமான டிப்பு இது ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின் டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து ட்ரை ஸ்கின்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும் அதே போல் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ஆயிலி ஸ்கின்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ நம்மளுடைய ஸ்கின் டைப் என்னென்னு நம்மளே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம ரைட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் அதே போல் நம்ம ஸ்கின் போர்ஸ் வந்து எப்போவுமே வந்து சுவாசிக்க விடணும் அது போட்டு அடைக்கக்கூடாது கிளாகுடு ஸ்கின் போர்ஸில் தான் வந்து ப்ராப்ளம்ஸே ஸ்டார்ட் ஆகும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸு அதை அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டாக்கா பிம்பிள்ஸ் ஆகி அது ஆக்னிவாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ வந்து நம்மளோ நம்ம ஸ்கின் போர்ஸை வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரீயாக சுவாசிக்க விடணும் இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேரளா பீப்புள்ஸ் வந்து காய்ச்சின பஸ் பசும்பாலை எடுத்துப்பாங்க காய்ச்சின பசும்பாலை எடுத்து நல்லா வந்து காட்டன் பால் வச்சு நம்ம வந்து தொடச்சி எடுக்கும் போது ஸ்கின் போர்ஸ்குள்ளே இருக்க டீப் டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அப்போ நம்ம ஸ்கின் போர்ஸ் நல்லா சுவாசிக்கும் தேர்ட் டிப்பு கேரளா பீப்பிள் எல்லாமே வந்து தேங்காய் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க பொதுவாகவே கேரளாவில் தென்னை மரங்கள் நிறைய இருக்குது அதனால அவங்க பியூட்டி ஆகட்டும் சமையலாகட்டும் அவங்க வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் அதுபோல் சமையலுக்கு வந்து தேங்காய் போட்டு தேங்காய் பால் போட்டு இப்படி தான் செய்வாங்க அதே போல் பியூட்டிக்கும் வந்து அவங்க தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் வந்து இளநீரை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் எப்பவுமே சாஃப்டாக எங்கே க்ளோயிங்காக இருக்கும் எப்போவுமே வந்து நமக்கு ஏஜிங் லுக்கு வரவே வராது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பால் பால் வந்து எடுத்துக்கிட்டு இதே மாதிரி கோகனட் மில்க் மாதிரியே வந்து ஒரு பவுலில் வந்து தேங்காய்பால் எடுத்துக்கணும் காட்டன் பவுல் வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து எந்த இடத்துலலாம் வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல நல்லா வந்து தொடைச்சி எடுக்கும் போது அந்த சன் டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும் ஸ்கின் எப்போவுமே சாஃப்டாக க்ளோயிங்காக ரொம்பவே பார்க்கறதுக்கு மினிமினுப்பாக அழகாக இருக்கும் இந்த த்ரீ டிப்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸு இது நம்ம வந்து கடைப்பிடிக்கும் போது நம்ம ஸ்கின் எப்பவுமே சாஃப்டாக க்ளோயிங்காக எப்பவுமே இளமையாக அழகாக எப்பவுமே இருக்கும் இதனுடைய தொடர்ச்சியை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்